சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, எக்ஸ்ட்ரா டெசர்ட் ஒன்று. ஓகே, ஸோ இன்னைக்கு மெட்ராஸ் பிரியாணி கம்பெனியில் பிரியாணி ஸ்பெஷல். ஒன்லி 11 மினிட்ஸ் ரூட் போட்டுட்ட. மெட்ராஸ் பிரியாணி கம்பெனி சிக்கன் பிரியாணி காம்போ, மட்டன் பிரியாணி காம்போ, டெசர்ட். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ் பாருங்கள். செம்மையாக பேக் பண்ணிக்காங்க. தலையிட அதே பசி மயக்கத்தில் எல்லாம் தலைகீழாகவே தெரியும். இது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, எத்தனை பாக்ஸ் பாருங்கள், யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. 1, 2, 3, 4 அழகான ப்ளூ கலர் பாக்ஸ், ப்ளூ கலர் பேக். ஓகே, நாங்கள் பிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். ஒரு காம்போல 3 சிக்கன் பீஸ் பாருங்க, சிக்கன் பீஸ். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. எப்படி இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்டு சொல்றியா சாப்பிடாம சொல்றியா? சாப்பிட்டதான் சொன்னேன். உண்மையாக நீங்களே சாப்பிட்டு சொல்ல. ரேங்கிங் எவ்வளோ கொடுப்பேன் நீங்க சொல்லுங்க. 10 கொடுக்கணுமா 5 கொடுக்கணுமா? 10க்குனா 7.5. மெட்ராஸ் பிரியாணி கம்பெனியோட பிரியாணி பற்றின ரிவ்யூ எங்கள் ஸ்டைலில், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ரொம்ப யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேவா? பிரியாணி எப்படி இருந்தது? பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. காரம் ரொம்ப இல்லை, சின்ன பசங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். எண்ணெய் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்ன மைனஸ்ன்னு சொல்லுவீங்க? இதில் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா 2-3 சிக்கன் பீஸ் 65 மாதிரி. ஏன்னா காம்பவுண்ட் சொன்னாங்க, ஸோ ஏதாவது ஒரு முட்டையாவது இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் இல்லை 2 சிக்கன் பீஸாவது இருந்திருக்கணும். 65 மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு பாக்ஸில் வந்து 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக, ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்காவது அவங்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க தாராளமாக சாப்பிட முடியும், ஒரு எக் இருந்தால் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த ப்ரெட் அல்வா, ப்ரெட் அல்வா பற்றி கண்டிப்பாக சொல்லணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா ப்ரெட் அல்வா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ப்ரெட் அல்வா நான் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. மட்டன் பிரியாணி என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, மிச்சம் இருந்தால் கூட நம்ம தோசைக்கெல்லாம் சுற்றி சாப்பிட்டுக்கலாம். Guys, இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.